கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இந்த நாளிலும் இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தில் கடைசி பகுதியாக கனி கொடுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கனி கொடுப்பதில் ஒரு முக்கியமான காரியம், நாம் மற்றவர்கள் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். இரண்டாவதாக, அகலமான வாசல் வழியாக அல்ல, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும். அதாவது மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் கூட நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். மற்றவர்கள் செய்கிறது மற்றவர்களுக்கு பதிலுக்கு பதில் செய்கிற காரியங்கள் நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு நாம் இயேசு கிறிஸ்து நடந்து போன பாதையிலே, அந்த இடுக்கமான வாசலிலே நாமும் நடந்து செல்லும்படிக்கு நாம் போவது அது கனி கொடுக்கிற வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியாதபடிக்கு நாம் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தில் ஜீவனுக்கு போகிற வழியிலே நாம் போக முடியாது. நான் பதிலுக்கு பதில் செய்து கொண்டு மற்றவர்கள் மேல் கோபமும் வெறுப்பும் வைக்கிறவர்களாக கனி இல்லாத வாழ்க்கையாக இருக்குமானால் அது கேட்டுக்கு போகிற பாதை என்று சொல்லி நன்றாய் அறிந்து கொள்வோமாக. நாம் வெளிப்பிரகாரமான வேஷத்தினாலே அல்ல, நம்முடைய கனிகளினாலே நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். நான் வெளியே பார்ப்பதற்கு செம்மையாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஆட்டு தோலை போர்த்து கொண்டிருக்கிற ஓநாயை போல அல்ல, உள்ளத்திலே ஓநாயாய் இல்லாதபடிக்கு, அது பட்சிக்கிற ஓனாயாய் இல்லாதபடிக்கு நாம் தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் உள்ளத்திலே நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய உள்ளம் செம்மையானதாக இருக்க வேண்டும், உள்ளம் அது சீராய் இருக்க வேண்டும். வெளியே மற்றவர்கள் பார்த்து நல்லவர்கள் என்று சொல்லி சொல்லத்தக்கதான காரியம் அல்ல, உள்ளத்திலே நாம் செம்மையானவர்களாய் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் நான்காவதாக, தேவனுடைய சித்தம் செய்யாவிட்டால் நாமை பார்த்து தேவன் சொல்லுவார் ஒரு நாள் உங்களை அறியேன் என்று சொல்லி நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த தேவ சித்தத்தை நாம் உணர்ந்து அதை அறிந்து அதன்படியே நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி போன வாரத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். நாம் போன வாரத்தில் பார்க்கும் பொழுது பிதாவுடைய சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார். எனவே பிதாவின் சித்தம் என்ன? உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரே. அது உள்ளத்திலே இருக்க வேண்டும், வெளி வேஷத்திலே அல்ல. வெளியே மற்றவர்கள் ஓ இவர்கள் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுவதனாலே அல்ல, நாம் உள்ளத்தில் உண்மையாகவே உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நிரூபித்து காண்பிப்பதற்காக மாத்திரம் அல்ல, ஹல்லேலூயா, நான் நிரூபித்து காட்டும்படிக்காக ஓ நான் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறதுனால தான் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவதனாலே மாத்திரம் அல்ல, ஹல்லேலூயா, நாம் செய்கிற வேலைகளில் எல்லாம் நாம் வாயின் வார்த்தைகளில் அல்ல, இருதயத்தில் பட்சிக்கிற ஓநாய்களை போல அல்ல, இருதயத்தில் ஹல்லேலூயா நாம் அன்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். அது பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து இந்த நாளிலே நாம் அதை கனி கொடுங்கள் என்கிற காரியத்தில் நான் கடைசி காரியமாக மத்தேயு 7:22-23 வசனங்களிலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த கனி கொடுங்கள் என்கிற காரியத்தில் கடைசி பகுதியாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம்.
அந்நாளில் என்று சொல்லி சொல்லுவது கடைசியிலே தேவன் எல்லா மனிதர்களையும் நியாயத்தீர்க்கிற நாளிலே, அந்நாளில் அந்த நியாயத்தீர்ப்பின் நாளில் அநேகர் தேவனை நோக்கி பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுவார். நான் அப்படி செய்யலையா, இப்படி செய்யலையா, நான் அந்த நல்லது செய்யலையா, இந்த நல்லது செய்யலையா என்று சொல்லி அநேகர் கூப்பிடுவார்கள். அதில் எவ்வளவு நன்மையான காரியங்கள், தீர்க்க தரிசனம் சொன்னோம், தேவனுடைய பெயர் சொல்லி நாங்கள் தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொன்னோம். உமது நாமத்தினாலே பிசாசுகளை எல்லாம் பிசாசிகளை துரத்தினோம். நான் எத்தனை பிசாசை துரத்தினோம், இயேசு பேரை சொல்லி பிசாசை துரத்தினோம். இன்னும் கூட உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம், வியாதியஸ்தர்களை குணமாக்கினோம், அதை செய்தோம், இது எத்தனையோ காரியங்களை செய்தோம் என்று சொல்லி சொன்னாலும் அவர் சொல்லுவது அங்கே பார்க்கிறோம், அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை. இயேசு சொல்லுவாராம், நான் எங்களுக்கு ஒன்று எனக்கு தெரியவே தெரியாதுப்பா, எனக்கு தெரியவே தெரியாது. அவர் தெரியவே தெரியாது, உன்னை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். பரலோக ராஜ்யத்தில் அக்கிரமம் செய்கிறவர்கள் ஒருவரும் அங்கே போவதில்லை. ஹல்லேலூயா. உள்ளத்தில் செமையான இருதயம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டியது அவசியம். இருதயத்தில் நான் மற்றவர்களுக்கு முன்பாக நான் செம்மையானவர்கள் என்று சொல்லி வேடம் போட்டு காண்பித்து விடுவதனாலே அல்ல, ஹல்லேலூயா, நான் உள்ளத்திலே நாம் செம்மையானவர்களாய் வாழ வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு முன்பாக நாம் செம்மையாக இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களினாலே நாம் இந்த காரியம் எவ்வளவு மீண்டும் மீண்டுமாய் தேவன் அதை சொல்லி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நாம் பிசாசை ஜெயிக்கிறபடினாலே அல்ல, ஹல்லேலூயா, நாம் பிசாசை துரத்தினோம் என்பதினாலே அல்ல, ஹல்லேலூயா, நாம் பிசாசை ஜெயிக்கிறவர்களாக, ஹல்லேலூயா, மாத்திரமல்ல நாம் தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவருடைய சீஷர்களில் 70 பேரை கூப்பிட்டு அவளை 2-2 பேராய் பிரித்து விட்டு, நீங்கள் போய் எல்லா கிராமங்களுக்கும் போங்க, அந்த கிராமங்களில் யாரெல்லாம் சுகம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க, யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறவங்களுக்கு வியாதியிலேருந்து விடுதலை தர்றது மாத்திரமல்ல, அவங்கள சுகமாக்கி விடுறது மாத்திரம் இல்லை, பிசாசின் பிடிகளில் கட்டுப்பட்டு இருக்கிறவர்களை அதிலிருந்து விடுதலை ஆக்கி விடுங்க என்று சொல்லி அவர்களை எல்லாரையும் அனுப்பினார். அப்படி அனுப்பி விட்டதற்கு பின்பாக அவர்கள் எல்லாரும் ஊரெல்லாம் சுற்றி ஆண்டவர் சொன்னது போலவே, இயேசு சொன்னது போலவே செய்துவிட்டு அவர்கள் திரும்பி வந்தார்கள். அதை தான் நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 10:17 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பிசாசு பிடித்து இருக்கிறவங்களை கூட அவங்க பிசாசு வெளியே போ அப்படின்னு சொல்லி சொன்னால் பிசாசெல்லாம் புறப்பட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க சந்தோஷத்தோடு வராங்க. எத்தனை நாள் இந்த வேலையை செய்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல, அநேக நாட்கள் இதை செய்துவிட்டு அவர்கள் திரும்பி வந்தார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், 18-19 வசனங்களிலே வாசிக்கிறோம், அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆ, அப்படியா, பிசாசுலாம் உங்களுக்கு கீழ்ப்பணிச்சா, அப்பா நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல், நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்பா, உங்களை மாதிரி இனிமேல் வேறு யார் உண்டு, நீங்கள் தான் பிசாசியை விரட்டுற அளவுக்கு படிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படாமல் அவர் எச்சரிக்கை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிசாசுவை துரத்து விட்டதுனால சந்தோஷப்படாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன், அவன் அதை விட பயங்கர வல்லமையோடு அவன் கீழே விழுகிறதை நான் கண்டேன், அவன் எனவே ஆனாலும் உங்களை அது ஒன்று செய்யாது. நீங்கள் சாத்தான் அவ்வளோ வல்லமையாக விழுந்தான், ஆனால் உங்களை ஒன்று செய்யாது. நீங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கலாம், சத்தினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளலாம்,
என்று சொல்லி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அது எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி சொல்லிவிட்டு, ஆகிலும் இந்த பிசாசனுடைய ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். நான் சந்தோஷப்பட வேண்டியது பரலோகத்துக்கு போய் சேருவோமா? ஹலலுயா. என்னை கர்த்தர் பரலோகத்தில் சேர்த்துக்குவாரா? அவர் முன்னால் நிற்கும் பொழுது நான் செம்மறியாடா இருப்பனா, வெள்ளாடா இருப்பனா? ஹலலுயா. இதுதான் மிகவும் முக்கியமான காரியம் அருமையான பிள்ளைகளே. ஹலலுயா. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவது நல்லது தான். ஹலலுயா. நாம் பிசாசுகளை துரத்துவது நல்லது தான். ஹலலுயா. ஆனால் அதை எல்லாம் விட மேன்மையான ஒரு காரியம், நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போவோமா இல்லையா? சாத்தான் நம்மை ஏமாற்றுவதே இந்த காரியத்தில் தான். நீ தீர்க்கதரிசனம் நல்லா சொல்லு, ஆனால் பாவம் செய்யே. நீ நல்லா வியாதியிலிருந்து சுகமாக்கி விட்டுரு, ஆனால் நீ நல்லா பாவம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்களைப் போல நம்மை மாற்றி விடுவதே சாத்தானுடைய நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்கள், ஆனால் பிசாசோ அவன் உங்கள் இருதயத்தை ஓநாயினுடைய இருதயமாய், பட்சிக்கிற ஓநாயினுடைய இருதயமாய் மாற்றி விடுகிறானே. ஹலலுயா. எனவே இன்றைக்கு நாம் ஆவிகள் கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷம் இல்லை. ஆவியை கீழ்ப்படியதான் செய்யணும், பிசாசை விரட்டதான் செய்யணும், தீர்க்க தரிசனம் சொல்லதான் செய்யணும், பிசாசுகளை மிதிக்கதான் செய்யணும். ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் இல்லை. சந்தோஷம், என்னுடைய பெயர் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் பெயர்கள் பரலோக ராஜ்யத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்லி காரியங்கள், இதெல்லாம் விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளங்கள் தான். விசுவாசிக்கிறவர்கள் என்ன அடையாளம் நடக்கும்? அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மார்க்கு 16:17-18 வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இது எல்லாம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். ஹலலுயா. இது எல்லாம் உண்மைதான். ஆனாலும் இது பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கான வழி அல்ல. பரலோக ராஜ்யத்திற்கு யார் போவார்கள்? பிதாவினுடைய சித்தம் செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்தில் போவார்கள். பிதாவினுடைய சித்தத்தை ரெண்டே வார்த்தையில் எழுதிடலாம். பைபிளில் சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டே கட்டளைகளில் சொல்லிடலாம். ஒன்று, தேவனிடத்திலே அன்பாயிருங்கள். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, நாம் முழுசா தேவனிடத்தில் அன்பாக இருக்கணும். இரண்டாவது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இப்படிப்பட்ட இந்த இரண்டு கட்டளைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிசாசுகளை துரத்துவது நல்லது, எல்லாம் நல்லது. அதே போல ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லி 9 வரங்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிற 1 கொரிந்தியர் 12:7-11 9 வரங்கள். அந்த வரங்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 12:8 அது ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம் குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் என்று சொல்லி 9 வரங்களை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். இது எல்லாம் பரிசுத்த ஆவியானவர்னாலே கொடுக்கப்படுகிறது. இது எல்லாம் தேவன் அவர் பகிர்ந்து கொடுப்பது. நாம் நம்முடைய திறமையினாலே இதில் ஒன்றை கூட நாம் செய்ய முடியாது. இது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து வருகிறபடியினாலே நாம் அதை செய்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவினுடைய வரம் நமக்கு கொடுக்கப்படுகிறதுனாலே செய்கிறோம். இன்னும் கூட அந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 12:7 ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் கொஞ்சம் ஆங்கிலத்தில் வாசிப்போம். ஆனால் அது ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு பதிலாக எல்லாருடைய பிரயோஜனத்திற்கென்று ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார். ஏனென்றால் மற்றவர்கள் பிரயோஜனப்பட வேண்டும் என்று சொல்லி
ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். பட் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் கிவன் டு ஈச் ஒன் ஃபார் த ப்ராஃபிட் ஆஃப் ஆல், எல்லாருக்கும் பிரயோஜனமாயிருக்கும்படிக்கு அங்கே ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஆவியானவர் கொடுக்கிறார். ஆனால் இது எல்லாம் பெற்றிருந்தாலும் நான் பரலோக ராஜ்யத்தில் சேருவதற்கு இன்னும் இந்த ஆவியின் வரங்களை வைத்திருந்தும் நாம் பிதாவினுடைய சித்தம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எனவேதான் 1 கொரிந்தியர் 13 நாம் வாசித்தது போல ஆவியின் வரங்கள் எல்லாம் இருக்கலாம், ஆனால் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அதே போல தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் விசுவாச மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் வாசித்தோம் அல்லவா. அதே போல நாம் எல்லாருக்கும் நன்மைகள் செய்கிறதா இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் ஒன்றுமில்லை. அருமையான பிள்ளைகளே, வேஷமாக நாம் மாறிவிட வேண்டாம். நம்முடைய உள்ளம் பிதாவினுடைய சித்தம் செய்கிறதாய் அன்புள்ளதாய் அது காணப்படட்டும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி வேதத்திலே வாசிப்பதை நான் ஒரு நாளும் அந்த கட்டளையை குறைத்து போட வேண்டாம். எனக்கு கர்த்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறது, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னாலும் இந்த அன்பு இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா என்பதை நான் ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். நாம் இன்னும் ஒரு உதாரணத்தை நாம் பார்த்து நாம் முடிக்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களிலே அவர் நடக்கப் போகிற காரியங்களை மத்தேயு 24 அவர் சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கு இப்படி கடைசி காலம் வருகிறபடினாலே அது திருடன் வருகிறது போல வருகிறது. அது என்றைக்கு வரும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறபடினாலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24:44 51 வரைக்கும் அங்கே சொல்லுகிறதை பார்க்க, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தமாயிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எப்படி ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே அவர் சொல்கிறார். அவர் நினையாத நேரத்தில் எப்போ வருவார்னு சொல்லி தெரியாத நேரத்தில் அவர் வந்துடுவார். ஹல்லேலூயா. வர்ற அன்னைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். எப்படி ஆயத்தமாக இருக்கிறது நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 45 வாசிக்கிறோம். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். தேவன் இயேசு கிறிஸ்து வருகிற நாளிலே உண்மை உள்ளவர்களாய் வாழ்கிறவர்கள் யார்? இப்படி இருதயத்திலே உண்மை உள்ளவர்களாய் வாழ்கிறவர்கள் யார்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருவார், வருகிற திடீரென்று வருவார். வரும் பொழுது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை, அது என்ன வேலை அப்படின்னா விசாரிக்க வேண்டும். நம்ம பக்கத்தில் நம்ம கூட இருக்கிற எல்லாரையும், நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, அது எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு எல்லாம் இருக்குதா இல்லையா என்று சொல்லி விசாரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், 45 ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய காரியங்களை விசாரித்து அவங்க தேவைகளை எப்படி பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்படிக்கு தேவன் நம்மை வைத்து விட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு என்று சொல்லி ஒரு வேலையை அப்படி கொடுத்திருக்கிறார். வீட்டில் ஒரு வேலை, ஆஃபீஸில் ஒரு வேலை, வெளியே ஒரு வேலை என்று சொல்லி பல இடங்களிலே நமக்கு வேலைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வேலைகளிலே நாம் விசாரிக்க வேண்டிய காரியங்களை சரியாய் விசாரித்து செய்ய வேண்டிய, அப்படி செய்கிற உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன் யார் என்று சொல்லி கேட்டுவிட்டு அங்கே வாசிக்கிறோம். 46 வாசிக்கிறோம். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். இயேசு கிறிஸ்து வருகிற நாளில் இன்னைக்கு வந்தார்னா நம்ம அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? நம்ம விசாரிக்க வேண்டிய காரியங்களை சிலர் தங்களுடைய பிள்ளைகளை கூட ஒழுங்காக விசாரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி காணப்படுகிறது. சிலர் மனைவியை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க.
சில மனைவிகள் கணவரை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க என்று சொல்லி விசாரித்து அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு இருக்கிற காரியத்தில் என்ன காரியம் செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்குது, அதில் நம்ம செய்யக்கூடிய காரியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்து செய்யாதபடிக்கு காணப்படுகிறவர்களை அங்கே பார்க்கிறோம். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவார், இன்னைக்கு வந்தார்னா அது மாதிரி நம்ம செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 47வது வசனத்தில் வாசிக்கிறோம், தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணை காரணமாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் அப்படி இல்லாத ஊழியக்காரன் என்ன செய்கிறான் என்று சொல்லி 48வது வசனத்தில் வாசிக்கிறான், அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாக இருந்து முதல்ல இருக்கிறவன் தனக்கு கொடுத்திருக்கிற வேலையில் ஆண்டவர் கையில் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை அதை கவனமாக கவனித்து செய்கிறவன், அப்படி செய்யாதவன் அவன் பொல்லாதவனாக இருந்து தன் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு இயேசு என்னைக்கு பார போகிறாரு, அவர் என்னைக்கு வருவாரோ தெரியாது, உள்ளத்திலே தன் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் ஊழிய உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நமக்கு இருக்கிற பொறுப்புகளை உணராதபடிக்கு நாம் அந்த பொறுப்புக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் நாம் மற்றவர்களோடு நமக்கு ஜாலியாக எங்கே இருக்குதோ அந்த இடத்துல போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாலிக்காக தங்களுக்கு நல்லா சாப்பிடலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய சொந்த என்ஜாய்மெண்ட்டுக்காக தங்களுடைய சொந்த களியாட்டுக்காக ஹல்லேலூயா அவர்கள் யாரை பொறுப்பாய் கவனிக்க வேண்டுமோ அதை கவனியாதபடிக்கு அவர்களை அடிக்க தொடங்கினால் நீ இருக்கிறது தான் வேஸ்ட்டு, உன்னால தான் நான் கஷ்டப்படுறேன், உன்னால தான் வேஸ்ட்டு என்று சொல்லி தாங்கள் பொறுப்பாய் பார்க்க வேண்டியவர்களை அவர்கள் வெறுக்கவும் அவர்கள் எங்கே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்கே போய் என்ஜாய் பண்ணவும் போவார்களானால் அங்கே 50வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்கே மாயக்காரருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பிசாசுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நரகத்திலே பங்கு உண்டாகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே நாம் இந்த நாளிலே ஹல்லேலூயா நம்ம கையில் இருக்கிற பொறுப்பை அதில் இருக்கிற காரியங்களை நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு வசதியாக எங்கே இருக்குதோ அதை மட்டும் நினச்சிட்டு நினைக்காதபடி அதை நினைத்து கொண்டு தங்களுடைய பொறுப்பை உணராதபடிக்கு போகிறவர்களாய் நாம் மாறிவிட வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய பொறுப்பை உதாசீனப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டாம். அது அக்கிரம செயல், பொல்லாத செயல். ஹல்லேலூயா. அப்படி செய்வது ஒரு பொல்லாததாக இருக்கிறது. இருதயம் பட்சிக்கிற ஓனாயை போல் அல்ல அருமையான பிள்ளைகளே, இருதயம் அன்புள்ள இருதயமாயிருக்கட்டும். உங்கள் கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பை உணர்ந்து அந்த பொறுப்பை அவர் வரும் நாள் வரைக்கும் உண்மையும் உத்தமுமாய் செய்வீர்களாக. ஹல்லேலூயா. அதுவே அக்கிரமமாய் அதை செய்யாதபடிக்கு போனால் அது அக்கிரமம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் தொடர்ந்து அந்த இன்றைக்கு கற்றுக்கொண்ட வார்த்தையை நாம் மீண்டுமாய் ஒரு முறை பார்க்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 22-23 வசனங்களிலே வாசிக்கிறோம், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே அக்கிரம செய்கைக்காரர்களாய் நாம் இருக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு வரம் கொடுத்திருக்கலாம். ஹல்லேலூயா. வரம் கொடுத்தாலும் நாம் அக்கிரம செய்கிற நம்முடைய உள்ளத்தில் இருக்குமானால், உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்களைப் போல இருப்போமானால், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் மேல் அன்பு காண்பிக்க முடியாதபடிக்கு எரிச்சலும் ஹல்லேலூயா அவர்களை வெறுக்கிற காரியமாய் நம்மிடத்தில் இருக்குமானால், ஹல்லேலூயா இன்றைக்கே நாம் அந்த காரியத்திலிருந்து மனம் திரும்பி பிதாவினுடைய சித்தம் செய்வோமாக. பிதாவினுடைய சித்தம் என்ன? ஹல்லேலூயா. நாம் அன்பாயிராவிட்டால் நாம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அன்புள்ளவர்களாய் நாம் வாழுவோமாக. நாம் வேதத்திலே கற்றுக்கொண்டது போல, அந்த செம்மறியாட்டு கூட்டத்தாரை போல, ஹல்லேலூயா பசியாயிருந்தேன். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில்
வீட்டில் உங்கள் உங்கள் சுற்றில் இருக்கிற ஏழை எளிய காரிய பிள்ளைகளை நாம் நினைவு கூர்வோமாக. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் என்று சொல்லி நம்முடைய நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சாட்சிகள் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்படி நாம் செய்வோமானால் அவர் நிச்சயமாய் அவர் நம்மை பரலோக ராஜ்யத்திலே ஏற்றுக்கொள்வார். என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே. 1 கொரிந்தியர் 9:27 பவுல் அப்போஸ்தலன் அப்படியே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தினுடைய இச்சைகளுக்காக அல்ல. ஹல்லேலூயா. நாம் ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு நாம் பிள்ளைகளுக்கு பிரசங்கம் அணிகிறது போல நாம் செய்வோமாக. ஹல்லேலூயா. மற்றவர்கள் எப்படி நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமோ அதன்படி நாம் செய்வோமாக. ஹல்லேலூயா. நாம் கனி கொடுப்போம், நாம் வேஷமாக வாழ வேண்டாம். கர்த்தராமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.